நாளின் செய்யும் வினிதாரின் செய்யும் என நாடி வந்து கோழியின் செய்யும் கொடுங்கூற்றியின் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள், வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் கிரகங்கள் செப்டம்பர் 2 முதல் செப்டம்பர் 8 வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க. மிதுன ராசி கால புருஷனுக்கு 3 ராசி, மிருகசீரிஷம் 3-4 பாதங்கள், திருவாதிரை புனர்பூசம் 1-2-3 பாதங்கள் உள்ளடக்கியது. புத பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது புத பகவான் சிம்மத்தில் 3 முயற்சி ஸ்தானத்தில் இருக்கார். ராசிநாதன் நல்ல நிலையில் இருக்காரா? நல்ல நிலையில் இருக்கார். அதுவே குறிப்பாக மறைந்த புதன் நிறைந்த தனன்னு கூட சொல்லுவாங்க. முயற்சி ஸ்தானம் வேறு. அப்போ தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக, பத்திரிகை துறை, மீடியா துறையில் பணியாற்றக்கூடியவர்கள் எடுக்கின்ற முயற்சிகள் சக்ஸஸ் ஆகும். இந்த வார கிரகங்கள் மற்ற ஏனைய கிரகங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 7 குரு 12 இடத்துல இருக்கார். குரு பார்வை கோடி நன்மை, 4, 6, 8 இடத்து குரு பார்க்க. உங்களை பொறுத்த வரலையும் பார்த்தீங்கனாக்கா, 9 சனி பகவான், 10 இடத்துல ராகு பகவான். சூப்பருங்க. கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மிக சிறப்பாக இருக்கிறது. செவ்வாய் ராசியில் வந்து அமர்ந்திருக்கிறார். இந்த எப்பவுமே இந்த புதனுடைய ஆதிக்கம் இருந்த இந்த மிதுன ராசி நண்பர்கள் கொஞ்சம் பார்த்து பேசுவாங்க, பார்த்து சூதனமாக நடந்துப்பீங்க. ஆனால் செவ்வாய் வந்து ராசியில் உட்கார்ந்த உடனே தேவையில்லாத ஸ்பீடு, தேவையில்லாத ஒரு கிளர்ச்சி அப்படின்னு ஒரு நிலை இருக்கும். அந்த ஸ்பீடை குறைச்சிக்கிங்க. வழக்கத்தை விட அதிகமாக ஸ்பீடு இருந்துடும், இதை குறைச்சிக்கிங்க. மற்றபடி 2 இடத்து அதிபதி சந்திரன் நல்ல நிலையில் தான் இருக்கார், குறையில்லை. 3 இடத்தில் ராசிநாதன் சனி பார்வையில் இருக்கார். புதாதித்ய யோகம் சூரியனும் சேர்ந்து இருக்கார். அப்போ எடுக்கிற முயற்சி சக்ஸஸ் ஆகும். இருந்தாலும் சனி பார்வையில் இருக்கிறதால காலதாமதம் எடுத்து சக்ஸஸ் ஆகும். இளைய சகோதர சகோதரிகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதரவாக இருக்கணும்னு நினைப்பாங்க. ஆனால் கடைசி நேரத்தில் பார்த்தா உங்களுக்கும் அவங்களுக்கும் பிரச்சனைகள் வரும், இல்லை அவங்க தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படும். மற்றபடி ஒரு சிலர் குறுக்கிய தூர பிரயாணத்தால் நன்மைகள் ஏற்படும்னு நினச்சி போவாங்க, ஆனால் அந்த கட்சியில் தீமை கிடைக்கும். மற்றபடி 4 வீட்டை குரு பார்க்கறதால சூப்பருங்க. 4 இடம் மாத்திருஸ்தானம், தாய் தாய்வழி சொந்தங்களால் அனுகூலம், அசையா சொத்துக்கள் மூலம் ஆதாயம், வண்டி வாகனங்கள் ஆதாயத்தை தரும். அது சுக்கரன் உட்காந்துருக்கார். நீண்ட நாளாக வண்டி வாங்கணும்னு நினச்சிருப்பீங்க, வண்டியை மாற்றணும், பழைய வண்டி வச்சுட்டு புது வண்டி மாற்றணும், இல்லை புதுசாகவே ஃபோர் வீலர் கார் வாங்கணும்னு நினச்சிருப்பீங்க, இப்போ தாராளமாக வாங்கலாம். கேதுவை குரு பார்க்கிறார். ஆன்மீகத்தில் உள்ளவர்களுக்கு அதிக நாட்டம், கோயில் குளங்களுக்கு போவீங்க, தான தர்மங்கள் செய்வீர்கள், நன்கொடைகள் வழங்கி மகிழ்வீர்கள். மற்றபடி தாய் தாய்வழி சொந்தங்களால் அனுகூலம், படிக்கிற பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க. அதுவும் வெளிநாட்டில் ஆராய்ச்சி கல்வி உயர்கல்வி படிக்கிறவங்க நல்லா படிக்கிறாங்கன்னு இன்ஸ்டியூஷன்லேருந்து தகவல் வரும். மற்றபடி 5 இடத்து அதிபதி சுக்கிரன் 4 இருப்பதால் பூர்வீகத்தில் சொத்து இருக்கும், அதை விற்கணும்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டம் ஏற்புடையதான ஒரு காலகட்டமே. 6 இடத்தை குரு பார்க்கிறார். எதிரிகள் ஓடி ஒழிவார்கள், கடன் சுமை படிப்படியாக குறையும், கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும், சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கூட கிடைப்பார்கள். வெற்றி ஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடம் அந்த இடத்த குரு பார்க்குறாருன்னா, வேலை பார்க்குற இடம் தொழில் பண்ணுற இடத்துல நீங்கள் சூப்பர், நல்ல கௌரவமாக வேலை பார்த்துட்டு வருவீங்க, வெற்றி கிடைக்கும். வெளியூர் வெளிநாட்டு பயணம் அனுகூலத்தை தரும். அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரக்கூடிய ஒரு சூழலும் ஏற்படும். 7 இடத்து அதிபதி குரு 12 இருக்கார். அப்போது வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் செலவினங்கள் ஏற்படும். அது சுப செலவாக இருக்கலாம், அசுப செலவாகவும் இருக்கலாம், உடம்பு முடியாமல் போய் மருத்துவ செலவாகவும் இருக்கலாம்,
சில நேரம் அவங்க வந்து உங்கள் பிள்ளைங்க பேரங்க வெளிநாட்டில் இருக்காங்க, அவங்கள போய் பார்த்துட்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு போனால் அது வந்து சுப செலவு தான். அப்படி அவங்க வெளிநாட்டு பயணம் கூட உங்களுடைய வாழ்க்கை துணைக்கோ அல்லது மனைவிக்கோ ஏற்படும் அப்படின்னு சொல்லணும். மற்றபடி நண்பர்களால் செலவினங்கள் ஏற்பட்டாலும் அது சுப செலவு தான். கூட்டு தொழில் சிறந்து விளங்கும், நல்ல கூட்டு தொழில் நல்ல சிறப்பாக நல்ல சம்பாத்தியம் பண்ணுவீங்க, வர்ற வருமானத்தை அந்த தொழிலையே போட்டு நல்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்க. எட்டாம் இடத்தை குரு பார்க்கிறார். எதிரிகள் ஓடி ஒளிவார்கள், கடன் சுமை படிப்படியாக குறையும், கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும், சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள். எட்டாம் இடம் ஏழாம் இடத்துக்கு ரெண்டாம் இடமாக எட்டாம் இடம் வருவதால் வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் எப்படி, அவங்க வேலை பார்க்குறவங்களாக இருந்தால் வேலை பார்க்குற இடத்துல ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் கிடைச்சி அதில் ஒரு வருமானம், அல்லது அவங்க பிறந்த வீட்டிலேருந்து லிக்விட் கேஷோ ஜுவல்ஸோ கொண்டு வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். வீட்டில் வயதான பெரியவங்க இருந்தால் அவங்க தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். ஏதாவது கடன் உடனே வாங்கி வச்சுருப்பீங்க, நீண்ட நாள் கடன், பெரிய கடன் அப்படின்னு வாங்கியிருப்பீங்க, அதெல்லாம் எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் அழகாக கடனை பைசல் பண்ணக்கூடிய, அதாவது இஎம்ஐ கட்டி வரக்கூடிய ஒரு அமைப்பு கண்டிப்பாக இருக்கும். எந்த ஒரு அசிங்கமோ அவமானமோ ஏற்பட வாய்ப்புகள் இல்லை. ஒன்பதாம் இடத்துல சனி வக்ரகதியில் இருக்க தந்தைக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படும். தந்தை வழி சொந்தங்களுக்கும் உங்களுக்கும் பங்காளிகளுக்கும் உங்களுக்கும் பிரச்சனைகள் வரும். மற்றபடி வெளியூர் வெளிநாட்டு பயணம் செல்வதாக இருந்தால் உங்களுடைய தாஸ்தாவேஜிக்களை சரிவர எடுத்து செல்லுங்கள், இல்லைன்னா அங்கே போய் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் இருக்கிறது. மற்றபடி பத்தில் ராகு, ஒரு பாம்பாவது இருக்கணும்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க, பத்தாம் இடத்துல ராகுவே இருக்கிறார். அப்போ தொழில் வந்து நம்பி கடன் வாங்கி தொழிலில் போடுங்க, தொழில் அபிவிருத்தி ஆகும், நல்ல சம்பாத்தியத்தை பெறுவீங்க, ரெட்டிப்பு வருமானம், ரெட்டிப்பு மகிழ்ச்சி. 500 ரூபா கிடைக்க வேண்டிய இடத்துல 500 ரூபா கட்டே கிடைக்கும்னா பார்த்தீங்களேன், அந்த அளவுக்கு இருக்கும். அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரும். உள்நாட்டு வாணிபம், வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் சிறப்பான காலம். இந்த பத்தாம் இடத்துல ராகு இருக்குதுன்னு சொன்னால் அப்போ வெளிநாட்டு உத்தியோகம், வெளிநாட்டு தொழில் அதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். வெளிநாடு போய் சம்பாதிக்கணும்னு ஒரு விதி இருக்குது உங்கள் ஜாதகத்தில். இப்போ எடுத்து பார்க்குறீங்க அப்படின்னா ஜோசியர்கிட்ட அணுகி இப்போ வெளிநாடு போகலாமா, தாராளமாக போகலாம், நம்பி இப்போ அவர் போகலான்னு சொன்னால் நீங்கள் தாராளமாக போகலாம். அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரும், அங்கே போய் அழகாக சொஃபஸ்டிகேட்டடாக உங்கள் லைஃபு திருப்தியாக அமையும். 11ஆம் இடத்தை சனி பார்க்கிறார். எண்ணிய செயல் ஈடேறுவதில் காலதாமதமாகும். மூத்த சகோதரத்துக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும். முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு ரெண்டாவது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு கொஞ்சம் காலதாமதம் எடுக்கும். மற்றபடி 12ஆம் இடத்த அதிபதி சுக்கிரன் 4ஆம் இடத்தில் இருக்கிறார். இருந்த போதிலும் உங்களுக்கு குரு பார்வையில் இருக்கிறதால வண்டி வாகனங்கள் ஆதாயத்தை தரும். ஒரு சிலர் பழைய வண்டி வித்துட்டு புது வண்டி வாங்கக்கூடிய ஒரு நிலையும் ஏற்படும். 10ஆம் இடத்து அதிபதி 12ல் இருப்பதால் ஒரு சிலர் வரக்கூடிய லாபம், தொழில் சிறப்பாக போகும், தொழில் சிறப்பாக போகுது, இன்னும் அந்த அதுலேருந்து எடுக்க வேண்டாம், மறுபடியும் அந்த அமௌண்ட்டை வரக்கூடிய லாபத்தை தொழிலையே போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தொழிலையே போட்டு இன்னும் தொழிலை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்க, ரொம்ப சிறப்பாக அமையும். மொத்தத்தில் பார்க்கும்பொழுது ராசியில் செவ்வாய் இருக்கிறதால கொஞ்சம் ஸ்பீடு இல்லாமல் உங்களுக்கே உரிய பாணி மெத்தனை, அதாவது சூதனமாக நடந்துக்கிங்க. மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் குரு தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்யுங்கள், துர்கையை போற்றுங்கள், வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.